சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். வணக்கம். கொங்கு தமிழ் கொஞ்சுகின்ற கோவையில் இருந்து தங்கமதி. இன்றைய தலைப்பு இயற்கையின் படைப்பில் எது அழகு. இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாமே அழகுதானுங்க. அதில் பேரழகு பெண்மையும் அவள் அடையக்கூடிய தாய்மையும் தானுங்க. முதுகில் விழுப்புண் பெற்று இறந்த மகனை பெற்றதை எண்ணி அவனுக்கு பாலூட்டிய மார்பகங்களை வாழ்கொண்டு அறுத்தெறிந்தது பெண்மை. மகன் சிறுவன் என்று பாராமலும் போர்க்களத்து அனுப்பியது பெண்மை. நீதி தவறிய அரசனை எதிர்த்து நின்று போராடி வென்று தன் மார்பகங்களை கிள்ளி எறிந்து மதுரையை எரித்தது பெண்மை. நெருப்பில் இறங்கி பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்தது பெண்மை. வீர வாழ்கொண்டு போர்க்களத்து சென்று போர் செய்து வெற்றி கண்டது பெண்மை. வெண்கொற்றங்குடை கீழ் நின்று செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்தது பெண்மை. இத்தகைய பெருமைகளுடைய பெண்மையை வார்த்தைகளால் சொல்லி முடிச்சிட முடியாதுங்க. அதனால தான் நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழை தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி வணங்குறோம். சகிப்பு தன்மைக்கு சான்றா பூமியை சொல்கிறோம். அதனால தான் பூமி தாய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெண்மையினுடைய புகழையும் பெண்மையினுடைய பெருமையையும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போகுது என்னுடைய முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரிகள். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெழுக வென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நட்புண்ணியன் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமமும் அன்பும் வாழ்கவென்று அமைதியோடு ஆடுவோம். ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்திடுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம். உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரனுக்கு உயிரா இன்பமாகிடும் உயிரனும் இந்த பெண்மை இனிதடா. ஊது கொம்புகள் ஆடு கழிகொண்டேன்னு சொல்லி பெண்மையினுடைய பெருமைகளை வந்து இந்த வரிகள் சொல்லுதுங்க. ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பெண்களை அவர்கள் எப்படிப்பட்ட வீரமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுதுங்க என்னுடைய பாரதியினுடைய வரிகள். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இலகு சீருடை நாற்று செய் நாடுகள் யாவும் சென்று புகழை கொணர்ந்திங்கே, திலக வானுதலார்தங்கள் பாரத தேசம் உங்க உழைத்திடல் வேண்டுமாம்னு சொல்லி மறுபடியும் பெண்கள் அடிமை மோகத்திலிருந்து வெளியே வரணும், வீர மங்கைகளா திகழணும் சொல்லி பெண்மைக்காக போராடியவன் என்னுடைய பாரதிங்க. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு பெண் இருக்கிறா. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு, ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தையா இருக்கு அப்படின்னா நிச்சயம் அதற்கு பெண் ஒருவள் தானுங்க காரணம். பெண்ணினுடைய வழிகளை உணர்ந்த ஒருவர்னால தான் நல்ல ஒரு பெண்மைக்கு கவிதைகளை எழுத முடியும். வைரமுத்துவனுடைய வரிகள் அந்த மாதிரி அமைஞ்சதுங்க. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் பிரசவத்தை பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு தாய் மரணத்தை முட்டுவிட்டுத்தான் மண்ணுக்கு வருகிறாள் என்பதை உட்கார்ந்து பார்த்து உணர வேண்டும். அப்போதுதான் மனைவி மீது மதிப்பு வரும், இன்னொரு குழந்தை தேவையா என்ற பொறுப்பு வரும்னு சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சிந்திக்க வச்சு பெண்மைக்கு ஒரு துணையாய் நின்றவர் வைரமுத்து அவர்கள்ங்க. வைரமுத்துவினுடைய அம்மா அவை பற்றி வரக்கூடிய கவிதை, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்க்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லைன்னா தாயினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து சிந்திக்க வைக்கிற வரிகளாக வந்து இருக்குங்க. முதன் முதலாய் அம்மாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அவருடைய கவிதை நிச்சயமாக ஒவ்வொரு தரையும் வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கவிதைகளாக வந்து இருக்குங்க. ஆயிரந்தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளை ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகம்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகம்பேச்சு ஊங்கியிருத்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாயை பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையத்தான் தேவம் பெத்தான் பொன்னே குளமகளே, என்ன புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வைத்தலனி சுமந்ததில்ல, வைத்தலனி சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி வரக்கூடிய அவருடைய கவிதை வரிகள். வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச, பாசமுள்ள வேளையில காசு பண்ணும் கூடலையே, காசு வந்த வேளையில பாசம் வந்த சேரலையேன்னு அழகா அந்த கவிதையை கொண்டு வந்து முடிக்கும் போது ஒரு நாலு வரி எல்லாரையும் வந்து சுட்டு துளைக்கக்கூடிய வரிகளுங்க அது. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா. இந்த நாலு வரிகள் மட்டும் போதுங்க, தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகுடத்தில் நிற்க வைக்கக்கூடிய வரிகள். இதுக்கு மேலே பெண்மையையும் தாய்மையும் போற்ற வேற வரிகள் தேவையே இல்லைங்க. பெண்மையை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், பெண்மையை வந்து போற்ற வேண்டாம், பெண்மைக்காக கவி பாட வேண்டாம், தூசாய் இருந்து பெண்மை கண்களை உறுத்த வேண்டாம், இதை மட்டும் செய்யுங்கள். பெண்மை நிச்சயம் வேறு ஒரு சிறந்த பதிவுகளையும் பதிப்புகளையும் இந்த பூமி மீது பதிச்சு சிற்பங்களை செதுக்கி வைக்கும் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவள் தமிழ் மகள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.